Hi friends, welcome back to my channel Vinny's Kitchen. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்பவும் ஹெல்தியா செய்யக்கூடிய கோதுமை பிஸ்கட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கோதுமை பிஸ்கட் செய்யறதுக்கு நான் இப்போ 1 கப் கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிஸ்கட்டை மைதா மாவுலயும் செய்யலாம். நான் இன்னைக்கு கொஞ்சம் ஹெல்தியா கோதுமை மாவுல செய்றேன். 1 கப் கோதுமை மாவு எடுத்துர்க்கேன். அடுத்து 1/2 கப் சக்கரை எடுத்துர்க்கேன். அது கூடவே 3 ஏலக்காய் எடுத்துர்க்கேன். நாம இந்த சக்கரையை ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து மாவு பேசைய 1 டம்ளர்ல நான் பால் எடுத்து வச்சிருக்கேன். 1/2 டீஸ்பூன் salt, 1 3 டீஸ்பூன் oil அதாவது cooking oil எடுத்து வச்சிருக்கேன். 1/2 டீஸ்பூன் இது வந்து baking powder. பேக்கிங் பவுடர் எடுத்தீங்கன்னா பிஸ்கட் வந்துட்டு நல்லா சாஃப்டியா கிறிஸ்பியா இருக்கும். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சிரலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சுகரை ஒரு மிக்ஸி பவுல்ல போட்டு பொடி பண்ணிட்டு பார்க்கலாம். நான் பாத்தீங்கன்னா இப்போ 1/2 கப் சுகர் எடுத்துர்க்கேன். நீங்க இன்னும் ஸ்வீட் தேவைப்படுற ஆளா இருந்தீங்கன்னா 1/4 கப் சுகர் நீங்க எடுத்துக்கலாம். இப்போ இதுல இருக்கிற 3 ஏலக்காவையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இத நல்லா பவுடர் பண்ணிட்டு பாப்போம். அடுத்து இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதுல நம்ம 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். அடுத்து இதுல salt சேர்த்துக்கலாம். அடுத்து இதுல பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்க தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க. oil 3 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்க oil-க்கு பதிலா ghee-யோ butter கூட எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு அதெல்லாம் எடுக்கல, குக்கிங் oil தான் எடுத்துர்க்கேன். இப்போ இத நம்ம நல்லா பிசைஞ்சிரலாம். அதாவது சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா கெட்டியா பிசைய கூடாது, ஓரளவுக்கு இலகுவாவே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைய பிசைய நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கிற சுகர் பவுடர் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதுல நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாலை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பிசைஞ்சிரலாம். பால் சேர்க்கறனால பிஸ்கட் நல்லா சாஃப்டா ஸ்மெல் வந்து சூப்பரா இருக்கும். நீங்க இதுலயே பிசையும் போது இந்த பாலுக்கு பதிலா தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இத நம்ம ஒரு சப்பாத்தி கல்ல போட்டு பரத்திடலாம். பரத்திட்டு நம்ம எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ மாவு பரத்துறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கல்லுல நம்ம முதல்ல மாவை சும்மா அப்படியே டஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுல மாவை வச்சு நம்ம பரத்திடலாம். இப்போ இந்த மாதிரி மாவை ரெண்டு பங்கமா பிரிச்சுக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு மேலேயும் கொஞ்சமா நம்ம மாவை டஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பரத்துனதுக்கு அப்புறமா இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். ரொம்பவும் மெலிசா பரத்திட்டீங்கன்னா பிஸ்கட் வந்து கெட்டி ஆயிரும். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பிஸ்கெட்டை கட் பண்ணிடலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மூடியை வச்சு நான் கட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க குக்கீஸ் கட்டர் இருந்தா அதை கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். இப்போ இதை நம்ம எண்ணெயில வறுத்தெடுத்துடலாம். இப்போ ஆயில வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு சூடாக்கி வச்சிருக்கேன். நீங்க சிம்லையும் வைக்க கூடாது, ஹைலையும் வைக்க கூடாது. சிம்ல வச்சீங்கன்னா பிஸ்கட் வெடிப்பு விழுந்துரும், ஹைல வச்சீங்கன்னா சீக்கிரமா தீஞ்சிட்டு உள்ள எல்லாம் வேகாது. சோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு வறுத்தெடுத்துடலாம். எவ்வளவு அழகா ப்ரௌனிஷா வறுத்துட்டு பாருங்க. இப்போ சுவையான கிறிஸ்பியான ஹெல்த்தியான கோதுமை பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. இந்த கோதுமை பிஸ்கட் ரெசிபி கண்டிப்பா பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த லாக்டவுன் பீரியட்ல வீட்லயே குழந்தைங்களுக்குலாம் இதை செஞ்சு கொடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.